அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவச் செய்ய தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். கருவேலை இலை படைப்பிரிவு. இது ஹிஜ்ரி 6 பிறகு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வாகும். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் குதிரைப்படை வீரர்களான 300 பேரை ஒரு புனித போருக்கு அனுப்பினார்கள். அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கள் தலைவராக இருந்தார்கள். நாங்கள் குறைஷிகளின் வணிக குழுவை எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆகவே நாங்கள் கடற்கரை ஓரமாக அரை மாதம் தங்கினோம். எங்களை கடுமையான பசி பீடிக்க கருவேல மரத்தின் இலையை நாங்கள் புசித்தோம். ஆகவே அந்த படைப்பிரிவு கருவேல இலை படைப்பிரிவு என்று பெயர் சூட்டப்பட்டது. கடல் எங்களுக்காக அலம்பர் எனப்படும் ஒரு வகை மீனின பிராணியை கரையில் போட்டது. நாங்கள் அதிலிருந்து அரை மாதம் உண்டோம். அதன் கொழுப்பிலிருந்து எண்ணெய் எடுத்துக்கொண்டோம். அதனால் எங்கள் பழைய வலிமையான உடல்கள் எங்களுக்கு திரும்ப கிடைத்துவிட்டன. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெரிய மீனின் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை பூமியில் நட்டுவிட்டு தம்மிடமிருந்த மிக உயரமான மனிதரிடம் சென்றார்கள். அவரை அந்த விலா எலும்பின் கீழே நடந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஒரு மனிதரையும் ஓர் ஒட்டகத்தையும் அழைத்து கொண்டு அந்த எலும்பு கூட்டிற்கு கீழே நடந்து சென்றார்கள் என்று இடம்பெற்றுள்ளது. நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை சொன்னோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் கடலிலிருந்து வெளிப்படுத்திய அந்த உணவை உண்ணுங்கள், அதனால் தவறில்லை. உங்களுடன் அதில் சிறிது இருந்தால் நமக்கும் உண்ண கொடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அவர்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மீனில் ஒரு துண்டை கொண்டு வந்தனர். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டார்கள். புகாரி 4360, 4361, 4362. பனு முஸ்தலிக் யுத்தம். இதனை முறைசி யுத்தம் என்றும் குறிப்பிடுவர். இப்போர் ஒரு விரிவாக கூறப்படும் அளவிற்கு இல்லை என்றாலும் இதனால் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்டன. இக்குழப்பத்தின் இறுதியில் நயவஞ்சகர்களுக்கு கேவலம் ஏற்பட்டது. இஸ்லாமிய சமூகத்திற்கு பல மார்க்க சட்டங்கள் அருளப்பட்டன. இதன் மூலம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு கண்ணியமும் உயர்வும் கிடைத்தது. முதலில் நாம் இப்போரை பற்றி கூறியதற்கு பின்பு அப்பிரச்சனைக்குரிய நிகழ்ச்சி பற்றி கூறுவோம். இப்போர் ஹிஜ்ரி 5 ஷாபான் மாதத்தில் நடைபெற்றதென்று பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 6 நடைபெற்றது என்று கூறுகின்றார். பனு முஸ்தலிக் குலத்தினர் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் என்பதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக படை திரட்டி சென்று தாக்குதல் நடத்தினார்கள். அதில் பலரை கைதிகளாக பிடித்தார்கள். இந்த யுத்தத்தில்தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியாவை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் குலத்தார் அசட்டையாக எச்சரிக்கையின்றி இருந்தபோது அவர்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது அவர்களின் கால்நடைகள் நீர்நிலை ஒன்றில் தண்ணீர் புகட்டப்பட்டு கொண்டிருந்தன. அவர்களில் போரிடும் திறன் பெற்றவர்களை கொன்றார்கள். அவர்களுடைய மக்களை போர் கைதிகளாக சிறைபிடித்தார்கள். அன்றுதான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டார்கள். புகாரி 2541. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றுதான் ஜுவைரியாவை உரிமையாக்கி கொண்டார்கள். முஸ்லிம் 3564. பனு முஸ்தலிக் குலத்திற்கு எதிரான போருக்கு சென்றோம். அப்போது அரபுகளிலிருந்து போர் கைதிகள் சிலர் எங்களுக்கு கிடைத்தனர். புகாரி 2542. நயவஞ்சகர்களின் விஷமத்தனம். இந்த யுத்தத்தின் போது நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பல விஷமத்தனங்களை செய்தார்கள். அவர்களில் முக்கியமானவன் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்பவனாவான். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எத்தனையோ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளான். என்றாலும் நபி அவர்கள் இந்த முனாஃபிக்கீன்கள் விஷயத்தில்
சமுதாய நலன் கருதி பொறுமையை மேற்கொண்டார்கள். அதற்கு பின்வரும் சம்பவம் ஒரு சான்றாகும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பனு முஸ்தலிக் புனித போருக்கு சென்றோம். நபி அவர்களுடன் முஹாஜிர்கள் ஒருவர் இருவராக புறப்பட்டு நிறைய பேராகிவிட்டனர். முஹாஜிர்களுக்கிடையே விளையாட்டு காட்டும் ஒருவர் இருந்தார். அவர் அன்சாரி ஒருவரின் புட்டத்தில் விளையாட்டாக அடித்து விட்டார். ஆகவே அந்த அன்சாரி கடும் கோபமடைந்தார். தகராறு முற்றி இருவரும் தத்தம் குலத்தாரை உதவிக்கு அழைத்தார்கள். அன்சாரி அன்சாரிகளை என்றழைத்தார், முஹாஜிர் முஹாஜிர்களே என்றழைத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து, அறியாமை கால மக்களின் அழைப்பு இங்கே கேட்கிறதே, ஏன் என்று கேட்டுவிட்டு அவ்விருவரின் விவகாரம் என்ன என்று கேட்டார்கள். முஹாஜிர் அன்சாரியின் புட்டத்தில் அடித்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அறியாமை கால அழைப்பை விட்டுவிடுங்கள், இது அருவறுப்பானது என்று சொன்னார்கள். நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா பின் உபை பின் சலூல், நமக்கு எதிராகி இந்த அகதிகளான முஹாஜிர்கள் தம் குலத்தாரை உதவி கேட்டு அடைத்தார்களா? நாம் மதீனாவுக்கு திரும்பி சென்றால் வலிமையுள்ளவர்கள் நகரத்திலிருந்து எழிவானவர்களை வெளியேற்றி விடுவார்கள் என்று விஷமமாக சொன்னான். புகாரி 3518. இப்போரில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற நயவஞ்சகனின் விஷமத்தனத்தை பற்றி ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரிவாக கூறுகின்றார்கள். ஜைத் பின் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்திற்காக புறப்பட்டோம். அப்போது நான் என் சிறிய தந்தையாருடன் இருந்து கொண்டிருந்தேன். அந்த பயணத்தில் உணவு பற்றாக்குறையால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. அப்போது நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா பின் உபை தன் நண்பர்களிடம், அல்லாஹ்வின் தூதருடன் இருக்கும் இவர்களுக்கு நீங்கள் செலவு செய்வதை நிறுத்திவிடுங்கள், அவர்கள் நபியிடமிருந்து விலகி சென்று விடுவார்கள் என்றும், நாங்கள் மதீனாவிற்கு திரும்பி சென்றால் எங்கள் இனத்தாரான கண்ணியவான்கள் இழிந்தோராகிய முஹாஜிர்களை அங்கிருந்து வெளியேற்றி விடுவர் என்றும் சொன்னான். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அவன் சொன்னதை அவர்களிடம் தெரிவித்தேன். மற்றொரு அறிவிப்பில், அதை நான் என் சிறிய தந்தையாரிடம் கூறினேன். என் சிறிய தந்தையார் அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லிவிட்டார்கள் என்று இடம்பெற்றுள்ளது. ஆனால் அப்துல்லாஹுவையும் அவனுடைய ஆட்களையும் உண்மையாளர்கள் என நபி அவர்கள் நம்பினார்கள். பின்னர் என்னை அழைத்து விசாரித்தார்கள். நான் அவர்களிடம் நடந்ததை எடுத்துரைத்தேன். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உபைவுக்கு ஆள் அனுப்பினார்கள். அவன் வந்தவுடன் அவனிடம் அது குறித்து கேட்டார்கள். தான் அப்படி சொல்லவே இல்லை என்று அவன் சத்தியம் செய்து சாதித்தான். அன்சாரிகள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஜைத் பொய் சொல்லிவிட்டார் என்று என்னை பற்றி கூறினார்கள். அவர்கள் அப்படி சொன்னதால் என் உள்ளத்தில் கடுமையான கவலை ஏற்பட்டது. அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள், என்னை நம்ப மறுத்துவிட்டார்கள். என் வாழ்நாளில் அதற்கு முன் இதுபோன்ற ஒரு கவலை ஏற்பட்டதே இல்லை எனும் அளவுக்கு என்னை கவலை ஆட்கொண்டது. ஆகவே நான் எனது வீட்டில் கவலையோடு அமர்ந்திருந்தேன். என் சிறிய தந்தையாரினிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை நம்ப மறுத்து உன் மீது கோபமடையும் அளவுக்கு செல்வார்கள் என நான் நினைக்கவில்லை என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ், நபியே, இந்த நயவஞ்சகர்கள் உங்களிடம் வருகின்ற போது திண்ணமாக நீங்கள் அல்லாஹுவின் தூதர் ஆவீர்கள் என நாங்கள் சாட்சியம் அளிக்கிறோம் என்று கூறுகின்றனர் எனும் 63:1 அருளினான். உடனே எனக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பினார்கள். நான் அவர்களிடம் சென்றபோது அந்த வசனத்தை எனக்கு ஓதி காட்டினார்கள். பிறகு, ஜைதே, அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்தி விட்டான் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நயவஞ்சகர்களுக்காக பாவ மன்னிப்பு கோர அவர்களை அழைத்தார்கள். அவர்கள் அதற்கு இணங்காமல் தங்கள் தலையை திருப்பிக் கொண்டார்கள். தகவல் அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து, என்னை விடுங்கள் அல்லாஹுவின் தூதரே, இந்த நயவஞ்சகனின் கழுத்தை வெட்டி விடுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டு விடுங்கள், முஹம்மது தம் தோழர்களையே கொலை செய்கிறார் என்று மக்கள் பேசிவிடக்கூடாது என்று சொன்னார்கள். புகாரி 4903, 4904, 4905. இந்த நயவஞ்சகர்களின் செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் அல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தை அருளினான். அதில் இந்த நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் நபி அவர்களுக்கு தெளிவுபடுத்தினான். திருக்குர்ஆனில், முஹம்மதே,
நயவஞ்சகர்கள் உம்மிடம் வரும்போது நீர் அல்லாஹுவின் தூதர் என்று உறுதி கூறுகிறோம் என்று கூறுகின்றனர். நீர் அவனுடைய தூதர் என்பதை அல்லாஹ் அறிவான். நயவஞ்சகர்கள் பொய்யர்களை என்று அல்லாஹ் உறுதி கூறுகின்றான். அவர்கள் தமது சத்தியங்களை கேடயமாக்கி அல்லாஹுவின் பாதையை விட்டும் தடுக்கின்றனர். அவர்கள் செய்து கொண்டிருப்பது கெட்டது. அவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் ஏக இறைவனை மறுத்ததே இதற்கு காரணம். எனவே அவர்களது உள்ளங்களுக்கு முத்திரையிடப்பட்டு விட்டது. அதனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீர் அவர்களை காணும்போது அவர்களின் உடல்கள் உம்மை வியப்பில் ஆழ்த்தும். அவர்கள் பேசினால் அவர்களது பேச்சை நீர் செவியேற்பீர். அவர்கள் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகளைப் போல் உள்ளனர். ஒவ்வொரு பெரும் சப்தத்தையும் அவர்கள் தமக்கெதிராகவே கருதுவார்கள். அவர்களை எதிரிகள். எனவே அவர்களிடம் கவனமாக இருப்பீராக. அவர்களை அல்லாஹ் அழிப்பான். அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர்? வாருங்கள், உங்களுக்காக அல்லாஹ்விடம் தூதர் பாவ மன்னிப்பு தேடுவார் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் தமது தலைகளை திருப்பிக் கொள்கின்றனர். மேலும் அகந்தை கொண்டு தடுப்போராக அவர்களை காண்பீர். முஹம்மதே, அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு தேடுவதும் அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமாகும். அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். அல்லாஹுவின் தூதருடன் இருப்போர் அவரை விட்டும் விலகாதவரை அவர்களுக்கு செலவிடாதீர்கள் என்று கூறுவோர் அவர்களே. வானங்கள் மற்றும் பூமியின் கருவூலங்கள் அல்லாஹுக்கே உரியன. எனினும் நயவஞ்சகர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மதீனாவுக்கு நாம் திரும்பினால் அங்குள்ள உயர்ந்தோர் இழிந்தோரை வெளியேற்றுவார்கள் என்று கூறுகின்றனர். கண்ணியம் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது. எனினும் நயவஞ்சகர்கள் அறிய மாட்டார்கள். 63வது அத்தியாயம் 1-8 வரை உள்ள வசனங்கள். பனு முஸ்தலிக் யுத்தத்தில் இருந்து திரும்பும்போதுதான் தைமம் சட்டம் அருளப்பட்டது. அதற்கான காரணத்தை காண்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பனு முஸ்தலிக் போர் பயணத்தில் அவர்களுடன் புறப்பட்டு சென்றோம். நாங்கள் மதீனாவிற்கு அருகில் உள்ள பைதா அல்லது தாதுல் ஜெய்ஷ் எனும் இடத்தில் வந்து கொண்டிருந்த போது எனது கழுத்தில் கிடந்த என் சகோதரி அஸ்மாவின் கழுத்து மணி அவிழ்ந்து காணாமல் போய்விட்டது. அதை தேடுவதற்காக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு முகாமிட்டு தங்கினார்கள். அவர்களது பரிவாரத்தில் இருந்த மக்களும் முகாமிட்டு தங்கினர். அப்போது அவர்கள் எந்த நீர்நிலையிலும் இருக்கவில்லை. அவர்களிடமும் தண்ணீரும் இருக்கவில்லை. அப்போது மக்கள் என் தந்தை அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, உங்கள் புதல்வி ஆயிஷா செய்த காரியத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹுவின் தூதரையும் மக்களையும் இங்கு தங்கும்படி செய்துவிட்டார். இங்கும் தண்ணீர் இல்லை, மக்களிடமும் தண்ணீர் இல்லை என்று முறையிட்டு கூறினர். அப்போது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் வந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது என் மடி மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பார்த்து, அல்லாஹுவின் தூதரையும் மக்களையும் பயணத்தை தொடர முடியாமல் தடுத்து விட்டாயே, இங்கும் தண்ணீர் இல்லை, மக்களிடமும் தண்ணீர் இல்லை என்று கூறினார்கள். அவர்கள் எதை சொல்ல இறைவன் நாடினானோ அதையெல்லாம் சொல்லி என்னை கடிந்தபடி தமது கரத்தால் எனது இடுப்பில் குத்தலானார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மடி மீது தலை வைத்து படுத்திருந்ததுதான் என்னை அசைய விடாமல் செய்துவிட்டது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில் விழித்திருந்தபோது தண்ணீர் இருக்கவில்லை. அப்போதுதான் தைமமுடைய 5வது அத்தியாயம் 6வது வசனத்தை அல்லாஹ் அருளினான். கழுத்து மணி துலாவி சென்றவர்களில் ஒருவரான உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது குறித்து குறிப்பிடுகையில், அபுபக்கரின் குடும்பத்தினரே, உங்கள் மூலமாக ஏற்பட்ட பரக்கத் சமுதாய நலன்களில் இது தைமம் எனும் சலுகை முதலாவதாக இல்லை என்று கூறினார்கள். பிறகு நான் இருந்த ஒட்டகத்தை கிளப்பிய போது அதற்கு கீழே இருந்து காணாமற் போன அந்த கழுத்து மணி கிடைத்தது. புகாரி 334.